வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப். லாஸ்ட் அப்டேட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், அதாவது லுல்லு ஷாப்பிங். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு இன்னர்வேர் செக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். இப்போது அந்த செக்ஷனுக்கு முன்னாடி வந்து டீஷர்ட்டு அப்புறம் நைட்டிஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து போன வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நிறைய கலர்ஃபுல் டீஷர்ட் மட்டும் தனியாக இருந்தது. பேண்ட் வந்து நம்ம தனியாக வாங்கிக்கணும், காட்டன் பேண்ட்டு கிடச்சா, இல்லைன்னா ஸ்கர்ட் மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எல்லா கலர்ஸ்லேயுமே சூப்பராக அட்ராக்டிவாக இருந்தது. எல்லாம் 2 ரியால் அண்ட் 2.9 ரியால் கிட்டே இருந்தது. அடுத்து வந்து நைட்டி. நைட்டி வந்துட்டு 3.2-க்கும் 3.9-க்கும் கிடைக்குது. ஸோ நம்ம இந்தியா ருபீஸோட கம்பேர் பண்ணால் ஒரு நைட்டி வந்து 800 ரூபாய் கிட்டே வருது. ஸோ எல்லாமே காட்டன் தான் ஓரளவுக்கு இருந்தது. பாருங்கள், 3.9 ரியால் கிட்டத்தட்ட 4 ரியால் கிட்ட வருது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 இயர் வந்து யூஸ் பண்ணலாங்க. 6 மந்த்லேருந்து 1 இயர் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான் வரும். ஸோ அதுக்கப்புறம் கலர்லாம் ரொம்ப ஃபேட் ஆயிடுது. ஸோ அப்படியே ஒரு கலெக்ஷன்லாம் ஒரு கிளான்ஸ் விடலாம். எல்லாமே ஒரே ரேட் தான். டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க கலெக்ஷன்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் இன்னர்வேர் செக்ஷனும் போன வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இது எல்லாமே அப்படியே வச்சாச்சு. ஓவர் நைட் அப்படியே வச்சதுக்கப்புறமா காலையில் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு எண்ணெயெல்லாம் வந்துட்டு பல்க்காகவே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறது. ஸோ எண்ணெயெல்லாம் அடிக்கடி தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ எண்ணெய், அப்புறம் இட்லி அரிசி, அப்புறமே சோப், ஹேண்ட் வாஷு, பேஸ்ட்டு எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ வெஜிடேபிள்ஸ்லாம் மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கடலை, மைதா, அப்புறம் சேமியா. இந்த சேமியா வந்துட்டு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நம்ம ஊர் சேமியாலாம். ஸோ லுலு சேமியா தான் கிடைச்சிது. ஸோ அதை ஒன்று எடுத்துருக்கேன். ஜீரகம், குலோப்ஜாம் மிக்ஸு, பொட்டுக்கடலை, அப்புறமா பீஸா சாஸ் வாங்கணும்னு நினச்சேன், பாஸ்தா சாஸ் வந்து வாங்கியாச்சு, மாறிடுச்சு. ஸோ ஹெல்த் மிக்ஸு, அப்புறம் கோதுமை மாவு, அப்புறம் பொட்டுக்கடலை, அப்புறம் வெல்லம், 2 பேக்கெட் மைதாவாக வாங்கியாச்சு. ஸோ சர்க்கரை, ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கவர்லாம் வந்துட்டு இப்போ மடித்து வைக்கணும். இதெல்லாம் வந்துட்டு டஸ்ட்பின்க்கு யூஸ் பண்ணிப்போம் இந்த கவர் அப்படியே. ஸோ நீ ஒன்று மறந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் டிஸ்போசபிள் வந்து க்ளவுஸ் வாங்கியிருக்கோம். ஸோ சும்மா லுலு போகிறதுக்கு சும்மா கையில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து 1 ரியால் தான் அது. ஸோ அடுத்து வந்துட்டு அமாவாசை சமையல். இன்றைக்கி ஆடி அமாவாசை இல்லைங்களா. ஸோ அதனால் அமாவாசைக்கு வந்துட்டு முளங்கி சாம்பார், ரசம், வடை, அப்பளம், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறமா வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயாசம். ஸோ இவ்வளோதாங்க அமாவாசை சமையலுக்கு சாப்பாடு. ஸோ இலை வந்து கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தட்டில் தான் வந்துட்டு சாமிக்கு படைக்க போகிறோம். ஸோ படைச்சிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். தலைவாணி உரையெல்லாம் வந்துட்டு 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு நல்லா புது உரையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து முன்னாடியே வாங்கினது. ஸோ எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்.
ஸோ இது வந்துட்டு இங்கே லுலுவில் தான் வாங்கினது, ஹோம்வெல் அப்படின்ற ஒரு இது. இது வந்து டூ ரியாலில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஸோ அப்போ வாங்கினது. இது வந்துட்டு நான் போன வருஷம் வந்து வெக்கேஷன் போனப்போ தலஹானி ஊரை வந்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து போத்தீஸில் வந்து 93 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எடுத்தது. இதெல்லாம் இங்கே வந்துட்டு நல்ல ப்யூர் காட்டனாக வந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் காட்டன் போர்வை, தலஹானி ஊரை, பெட்ஷீட்டு இதெல்லாம் வேணுன்னா நீங்கள் நம்ம ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே வந்துட்டு காட்டன் வந்து ஒரு 90-50% ஏதாவது ஒரு துணி வந்து மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ ப்யூர் காட்டனாக நமக்கு இங்கே வந்து கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, ஒரு 5 தலஹானி ஊரை போல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒயிட் கலர் தலஹானி ஊரை வந்து போட்டோம்னா அது எவ்வளோ அழுக்காகும் அப்படின்ட்டு. ஸோ ஒன்று வந்து தெரியாமல் எப்படியாவது வந்துடுது, ஏதாவது நம்ம பேக்கிங்கில் பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரி 2-3 அந்த மாதிரி தரும்போது இந்த மாதிரி ஒன்று ஒயிட் வந்துடுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பெட்ஷீட்டு, இந்த கம்ஃபர்ட்டு இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு மேட்சாக இந்த தலஹானி உரையெல்லாம் வருது. இப்போ இந்த பெட்ஷீட் தான் இப்போ விரிக்க போகிறேன். ஸோ அதோட செட் அது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே வச்சுருந்தனால இப்போ வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னா, இப்போ பிள்ளைங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்கவுங்களுக்கு என்ன தலையாணி உர வேணுமோ அவங்களே சூஸ் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ அவங்களே சூஸ் பண்ணாதான் அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பெட்டு வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக புதுசாக வாங்கினோம், தனுப்பில் ஆன்லைனில் தான் வாங்கினோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னே அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன ரேட் அப்படின்றத நான் கேட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு சுருட்டி இந்த மாதிரி தாங்க பாய் மாதிரி வந்தது. ஸோ இந்த மாதிரி விரித்து விட்டோன்னே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விரித்து விட்டோன்னே பேக்கை பிரித்தோடனே நல்லா புஸ்ன்னு பெருசாக வந்துருச்சு. இது வந்து கிங் சைஸு பாருங்கள், சூப்பராக ஒப்பி வந்துருச்சு, நல்ல வெயிட்டு கூட. ஸோ பழைய பெட்டு வந்துட்டு கை வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் குஷன் வச்சு கொஞ்சம் சாஃப்டாக வாங்கினோம். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 70 ரியால் தான், 70 ரியால்குள்ளே தான் வந்தது ஆஃபரில். ஸோ அதை வந்து எடுத்து போட்டிருந்தோம். அடுத்து வந்துட்டு கடலை வந்து வறுக்க போகிறேங்க, நைட் ஆகிடுச்சு. ஸோ கடலை வந்து வறுக்க போகிறேன். கடலை வறுத்துட்டு அப்படியே வந்துட்டு உப்புமா செஞ்சிடலாம் இதே பேனில் அப்படின்ட்டு. ஏன் கடலை வந்து வெறும் பேனில் போடுறத விட இந்த மாதிரி உப்பு சேர்த்து வறுத்தாக்கா ஈவனாக வறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி நான் வறுத்து பார்த்தேன், நல்லாவே வறுபட்டுருந்துச்சு. ஏன்னா நம்ம வெறும் பேனில் போட்டு வறுக்கும் போது ஒரு சைடு வந்து பிளாக் ஆகிடும், ஒரு சைடு வந்துட்டு பொரியாமலே இருக்கும் இல்லைங்களா. இது வந்து நம்ம மண்ணில் கூட பண்ணலாம், நல்ல நைஸ் மண் நம்ம உள்ளேலாம் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த நைஸ் மண்ணை ஒரு ஜலி ஜலிச்சுட்டு அதை கூட இந்த மாதிரி சூடுபடுத்தி இந்த மண்ணை வந்து ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த உப்பையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து உப்பில் போட்டு வறுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டிருக்கணும், கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தேன். பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈவனாக எல்லாமே வந்துட்டு வறுபட்டுருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க, அந்த உப்பில் வறுத்த கடலை வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறமே அதே பேனில் வந்து இன்றைக்கி அமாவாசை இல்லைங்களா, ஸோ அதே பேனில் வந்துட்டு உப்புமா செஞ்சாச்சு. இந்த உப்புமாவுக்கு தான் வந்து கடலை சட்னி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் கடலை வறுத்துருந்தோம். எனக்கு ரவா உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நான் கொஞ்சமாக பால் சேர்த்துருப்பேன். ஸோ பால் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் வந்துட்டு அப்புறம் ரீசெண்டாக நான் அந்த மஞ்சத்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு பால் வந்து நான் ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பால் வந்து டெய்லி எல்லாருமே நைட்டு குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பவர்லாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த பால் வந்து நைட் எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஸோ நாங்களும் இந்த பால் எடுத்துட்டு நைட் வந்து இன்னையோட ஃபினிஷ் ஆகுதுங்க இந்த ரொட்டீனு. ஸோ நான் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.